ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சன் ஃபோ கொரோனா ப்ராப்ளத்தினால உலகம் ஃபுல்லாக ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதை மீண்டும் திறக்கிறதுக்கு என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சாம்சன் ஃபோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துலேயும் படிக்கிற மாணவர்கள் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி பேர் இருக்காங்க இப்போ உலகம் ஃபுல்லாக கொரோனா பரவிட்டு இருக்கிறதுனாலையும் கொரோனா தாக்கத்தினாலையும் எல்லா ஸ்கூல் காலேஜஸும் வந்து லீவ் பண்ணியிருக்காங்க மீண்டும் காலேஜஸ் ஓப்பன் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஐநாவோட துணை அமைப்பு யுனெஸ்கோ அமைப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு வழிமுறைகளை வந்து கிரியேட் நியூயார்க் மாநில ஆளுநர் வந்து என்ன நியூ இயர் வரைக்குமே இங்கே அப்படிங்கறது வந்து சொல்லிருக்காரு அடுத்து வந்து இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா தனி மனித இடைவெளி மாணவர்களோட பாதுகாப்பு இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு வழிமுறையை உருவாக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்லிருக்காங்க அதாவது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன் கிளாஸஸ்க்கு மட்டும் టూ స్కూలు காலேஜஸோ வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற விஷயத்துக்கு அவசியம் இல்லாம கிளாஸஸ் வைக்க வேணாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க அதிகபட்சமா மாதிரி ஒர்க்கெல்லாம் எல்லாம் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸ்கூலோட டைமிங் காலேஜஸோட டைமிங்கும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேன்டீன் ஹாஸ்டல் இது எல்லாத்துலேயும் அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு முழுமையா ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறதா வந்து இப்ப தெரிவிச்சிருக்காங்க கொரோனாவோட ப்ராப்ளம் முழுமையாக முடிஞ்சா மட்டும்தான் இன்னும் தெளிவான அறிக்கை வெளியிட முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க தேங்க்யூ